हेलो वीव्स, वेलकम टू द एमडी फुल चैनल। इन द चैनल इन द चैनल पर वीडियो உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தாங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். கமெண்ட்ரி பாக்ஸ்லையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற நான் செய்கிற தவறுகளும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டெப்ஸை பற்றியும் இந்த வீடியோ செம்மையாக இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யூரோப் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு மெக்கானிக் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பைக்கை உருவாக்குனாரு பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவர் வந்து கார் இன்ஜினியர்லேருந்து பைக்குக்கு தேவையான பம்பிங் செட்டு, பம்ப்ஸ், அதாவது பைக்கு இயங்கிறதுக்கான பம்ப்ஸெல்லாம் எடுத்தாராங்க. இது வந்து கார், இதனால் ஒரு காரையே இவர் வீணாக்கிட்டாராங்க. இதை எடுத்து ஒரு ஒன் வீக்னால் ஒரு வாரம், அதுக்கு அதோடைய சின்ன பாட்டை மட்டும் தயாரிக்க 1 வாரம் ஆயிடுச்சாங்க. இதாக இந்த பைக்கை தயாரிக்கிறதுக்காக அவருக்கு 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. இதுக்காக அவர் ரொம்ப சோர்வடைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இந்த பைக்கை உருவாக்கியிருக்காருங்க. இது செம்மையாக இருக்குங்க. இந்த பைக்கை வந்து ராவும் பகலுமாக கஷ்டப்பட்டு யோசித்து அது ப்ளூ பிரிண்ட்டு போட்டு அந்த இது அது நொட்டு நொசுக்கு எல்லாத்தையும் பண்ணி இந்த பைக்கை செட் பண்ணியிருக்காருங்க. இந்த பைக்குக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காராங்க, இந்த பைக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குனாராங்க. இந்த பைக்கோட இன்ஜின் மட்டுமே எவ்வளோ நாளாச்சு, இந்த ஒரு பார்ட்டு செய்கிறதுக்கே அவருக்கு 8 நாள் ஆகிடுச்சாங்க. இந்த பார்ட்டை பார்க்குறப்ப சின்னோண்டு தானே இருக்குது. இந்த சின்ன பார்ட்டுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காருங்க. இந்த பைக்கோட இப்போ இன்ஜின் இந்த பெட்ரோல் டேங்க் தாங்க இது. இந்த டேங்குக்காகவே அவர் வந்து 2 வருஷம், அதாவது 2 வருஷம் 600 சில்லற நாட்கள் வேலை செஞ்சுருக்காருங்க ராவும் பகலுமா. இப்போ வந்து அதோடய இன்ஜினை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த இன்ஜினுக்காக அவர் வந்து 3 வருஷம், அதாவது 900 நாட்கள் ராவும் பகலுமா வேலை செஞ்சுருக்காருங்க. இந்த ஒரு இன்ஜின் இம்மா பெரிய இன்ஜின் செய்கிறதுக்காக தாங்க இந்த பைக்கோட இன்ஜின் செய்கிறதுக்கு. அடுத்ததாக வந்து இந்த இன்ஜினை வந்து இம்மா பெரிய பைக்கிலேருந்து தாங்க அந்த பைக்குக்காக கட்டியிருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற எல்லா பழைய கலெக்ஷன்லாம் எடுத்து எடுத்து இதை செஞ்சுருக்காராங்க. இதுக்கு வந்து நிறையா கரண்ட்டு, அதாவது இது இயங்கிறதுக்காக இன்ஜினில் நிறையா, அந்த பைக் வந்து கொஞ்சம் பழசாங்க, பெரிய பைக்கு, அது இயங்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டாருங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பைக்கை உருவாக்கிட்டாருங்க. இது தாங்க இந்த வீடியோ. இந்த பைக்கோட உள்ளே இருக்கிற பார்ட்ஸை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சுங்க. மொத்த கலெக்ஷனையும் கலெக்ட் பண்ணி இந்த பைக்கு செய்கிறதுக்கு 1 இயர் ஆயிடுச்சாங்க.